ஒரு அழகான ஊர்ல கீர்த்தி பாலோ அப்படிங்கிற ரெண்டே ஏழை பசங்க இருந்தாங்க அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வந்து அதை வித்து கிடைக்கிற பணத்துலதான் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்த தன்னுடைய அப்பா சிவையாவையும் அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க சிவய்யா தன்னுடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறம் சோகத்துல குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான் தனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தைய மறந்து எப்பவுமே குடிச்சுக்கிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாம குடிக்க பணம் கொடுங்க அப்படின்னு அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் குடும்பப்படுத்திக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் எப்பவும் போலவே கீர்த்தி பாலு ரெண்டு பேரு காட்டுக்கு கிளம்புறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க அப்ப வெளியே கட்டில்ல படுத்துக்கிட்டு இருந்தா அவங்க அப்பா எழுந்திருச்சு நின்னு பசங்கள பார்த்து இந்த மாதிரி கேட்டாரு ஏன் உயிருக்கு உயிரான பசங்களே கையில கோடாரியும் கயிறும் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு விறகு வெட்ட போறீங்களா அதுக்கு கீர்த்தி ஆமா அப்பா நீ உன்னுடைய பொறுப்பு எல்லாத்தையுமே மறந்துட்ட அதனால நாங்களும் அப்படியே இருக்க முடியாதுல்ல உனக்காகவும் சேர்த்து உம்மல இருக்கிற பாசத்துக்காக தான் ரெண்டு பேரும் அழைக்கிறோம் அதுக்கு ஷிவையா அந்த விஷயம் எனக்கும் தெரியுமா ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லட்டுமா நான் கூட வாழறதும் குடிக்கிறதும் உங்களுக்காகத்தான் தாயில்லாத பசங்க எப்படி வாழ்வீங்களோன்னு தினமும் கவலைப்பட்டுதான் தான் நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு பாலு பசங்க எப்படி வாழ்வாங்களோ அம்மா இல்லாம ஏன் அப்பா கவலைப்படுற நீயும் எங்க கூட சேர்ந்து காட்டுக்கு வந்தனா நம்ம மூணு பேரும் விறகு வெட்டி எடுத்துட்டு வந்து நாலு காசு சம்பாதிக்கலாம்ல இப்ப நானும் அக்காவும் போறதுனால ரெண்டு ரூபாய் கிடைக்குது இதே நீயும் கூட சேர்ந்து கிடைக்கும்ல அந்த பணத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்தையும் வாழ்ந்துக்கலாம் என்னால உங்க கூட வேலைக்கு வர முடியாது எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நீங்க உங்க வேலைக்கு கிளம்புங்க அதுக்கு கீர்த்தி அப்பா நேத்து எடுத்துட்டு வந்து விறகு விக்க முடியலப்பா அதனால இப்ப எங்க கிட்ட காசு இல்ல நான் சாயந்தரம் வந்தது குடுக்குறப்பா அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு தூங்குப்பா பணம் இல்லன்னு சொன்ன உடனே சிவாயாவுக்கு ஊறப்பட்ட கோவம் வந்துருச்சு அதனால பணம் பணம் ரெண்டு இல்லனாடுவேன் அப்படின்னு கீர்த்தி பாலுவ போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சான் பசங்க ரெண்டு பேரும் அப்பா அடிக்கிற அந்த வலிய தாங்க கிட்டே நின்னுகிட்டு இருந்தாங்க அடிச்சு அடிச்சு ரொம்ப டயர்டாயி சிவயா கட்டில படுத்துட்டான் பசங்க ரெண்டு பேரும் அந்த வலிய பொறுத்துக்கிட்டே அழுதுகிட்டே அங்கிருந்து காட்டுக்குள்ள போனாங்க காஞ்சி போயிருக்கிற மரம் எங்கயாச்சும் கிடைக்குதான்னு தேடினாங்க ஒரு மரம் தெரிஞ்சது உடனே கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அவங்க கிட்ட இருந்த கோடாலிய வச்சு மரத்தை வெட்டி அதை விறகா மாத்தி தலையில வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சுமந்துகிட்டு ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க அப்படி நடந்து வரும்போது ரெண்டு பேரும் தன்னுடைய மனசுக்குள்ள இப்படி குடிக்க அடிமையான அப்பாவை எப்படி மாத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு காலையில அப்பா அடிச்சதுல வந்த வழியையும் பொறுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்ப வர வழியில ஒரு சாமியார் காட்டுல இருந்த ஒரு பெரிய பழத்துல விழுந்து கத்திக்கிட்டு இருந்தாரு என்ன யாராவது காப்பாத்துங்க யாராவது இருக்கீங்களா காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டு கத்தினாரு அது கேட்டதுமே கீர்த்தி பாலு உனக்கு ஏதாவது சத்தம் கேக்குதாடா ஆமாக்கா யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கூப்பிடுற மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் கீர்த்தி பாலு போய் பாத்தாங்க அப்போ பள்ளத்துல இருக்கற சாமியார் தெரிஞ்சாரு உடனே கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு பள்ளத்துல இருந்த சாமியார காப்பாத்துனாங்க அந்த சாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களை பார்த்தா ரொம்ப ஏழை பசங்க மாதிரி தெரியுது நீங்க வாழவே ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல தெரியுது நான் உங்களுக்கு ஒரு மந்திர கோழிய பரிசா குடுக்கறேன் அது தங்கத்தையும் வைரத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திர கோழிய வரவழிச்சாரு அந்த சாமியார் அதை எடுத்துக்கிட்டே கீர்த்தி பாலு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க தினமும் அந்த மந்திர கோழி குடுக்கற தங்க முட்டையையும் வைரத்தையும் கொண்டு போய் வித்து கிடைச்ச பணத்துல குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அப்பா எத்தனை தடவை பணம் கேட்டாலும் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு ஒரு நாள் பசங்க மேல ஒரு சந்தேகம் வந்துச்சு என்ன இது எப்பவும் பணம் கேட்டா இல்லன்னு சொல்லுவாங்க என்கிட்ட வந்து அடியா வாங்குவாங்க இப்ப எப்ப கேட்டாலும் பணம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம காட்டுக்கு போய் விறகு வெற்ற மாதிரியும் தெரியல இவங்களுக்கு பணம் மட்டும் எங்கிருந்து கிடைக்குது முதல்ல இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படி அன்னிக்கு அவன் குடிக்காம குடிச்ச மாதிரி நடிச்சு கட்டில படுத்துக்கிட்டு பசங்கள அன்னைக்கு கவனிக்க ஆரம்பிச்சான் இந்த விஷயம் தெரியாத பசங்க ரெண்டு பேரும் அந்த மந்திரக்கோழி கிட்ட பேசிக்கிட்டு அந்த மந்திரக்கோழி அப்ப கொடுத்த தங்க முட்டையையும் வைரத்தையும் எடுத்துக்கிட்டாங்க ஆனா இது எல்லாத்தையும் வெளிய இருக்க ஜன்னல் வழியா பார்த்தேன் சிவையா உடனே அவனுக்குள்ள ஒரு பேரச வந்துச்சு கோழி தங்க முட்டை போடும்ன்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா மொத தடவையா நேர்ல பாக்குறேன் அப்படின்னா அந்த கோழியோட வயித்துக்குள்ள நிறைய தங்க முட்டை இருக்கும்ல அத வெட்டி மொத்த தங்கத்தையும் வெளியில எடுத்துடுறேன்

பாலு கிட்ட உங்க அக்கா கீர்த்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு பாலு எப்படி போறதுன்னு தெரியாம ரொம்ப கவலையா வெளிய வந்து நின்னப்போ கோழி வந்து சொல்லுச்சு நீ கவலைப்படாத உன்னை நான் உங்க அக்கா கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அந்த கோழி ஒரு பைக் மாதிரி மாறுச்சு அது கால் பக்கத்துல ரெண்டு சக்கரமும் இருந்துச்சு பாலு அது மேல ஏறி உட்கார்ந்தான் அதுக்கப்புறம் அந்த கோழி ஒரு பைக் மாதிரி பாலுவை தூக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு இத பார்த்ததும் நிறைய பேர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கப்புறம் பாலு அந்த மந்திரக்கோழி உதவியால ஆக்சிடென்ட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துருத கீர்த்தி பக்கத்துல போயி அவளையும் அந்த கோழியில ஏத்திக்கிட்டு அங்க இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அங்க டாக்டர் அவளை செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான மருந்தை எழுதி கொடுத்தாரு கொஞ்ச நேரத்துல கீர்த்தி கண்மொழிச்சு பார்த்து டாக்டருக்கு நன்றினு சொல்லிட்டு தம்பி கூட அந்த மந்திரக்கோழியிலேயே வீட்டுக்கு வந்துட்டான் அவங்க ரெண்டு பேருக்கும் உதவி செஞ்ச அந்த மந்திரக்கோழிய பார்த்து பாலு கீர்த்தி கையெடுத்து கும்பிட்டாங்க அது ஒரு அழகான சின்ன ஊரு அந்த ஊருக்கே பெரிய மனுஷன் பூபதி ரொம்பவே நல்லவரு அந்த ஊஜனங்க எப்பவுமே அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க ஆனா அவருடைய கெட்ட நேரம் தன்னுடைய முதல் தாரத்தோட பசங்களான கீர்த்தி பாலுவுக்கு அம்பிகாவ மாற்றந்தாய கொண்டு வந்து அவரு படுத்த படுக்கையா ஆயிட்டாரு அந்த ஒரு விஷயத்துல மட்டும் பூபதி செஞ்சது யாருக்குமே பிடிக்கல மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க பூபதியோட ரெண்டாவது மனைவி அம்பிகா எப்படியாவது அந்த பசங்க ரெண்டு பேரையும் தொலைச்சு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணா அது விஷயமா நாட்டு மருந்து விக்கிற சுப்பையா கிட்ட பேசணும்னு ஆளை அனுப்பி சுப்பையாவ வர சொன்னான் அம்பிகா சுப்பையா கிட்ட இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது அந்த பசங்க மட்டும் இங்க இருக்கவே கூடாது எங்கயாவது போய் அனாத பணமா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா அம்பிகா சரிமா நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன் ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே அப்படின்னு சொன்னா சுப்பையா ஹா கொடுக்குறேன் கொடுக்கறேன் முதல்ல செய்ய சொன்னத ஒழுங்கா செய் அப்படின்னு சொன்னா அம்பிகா அதுக்கு சுப்பையா சரி அப்படின்னு சொல்லி அம்பிகா கிட்ட இருந்து படுத்து படுக்கையா இருந்த பூபதி கிட்ட போனா சுப்பையா அவ்வளோ பெரிய வீட்ல ஒரு பெரிய படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்தா பூபதி கட்டலுக்கு இந்த பக்கத்துல சுப்பையா நின்னுக்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் கீர்த்தி பாலு அம்பிகா மூணு பேரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க சுப்பையா பூபதிய செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் என்ன சொல்லுவான்னு கீர்த்தி பாலு அம்பிகா அம்பிகாவோட புள்ள ராகேஷ் காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அம்பிகா என்னாச்சு சுப்பையா சொல்லுங்க அவருக்கு இப்போ எப்படி இருக்கு அதுக்கு சுப்பையா அவரு உயிர் பழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா நான் சொன்ன மாதிரி செஞ்சா கண்டிப்பா அவரு உயிர் பழைச்சிருவாரு அதை கேட்டதுமே கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் ஒருத்தவங்க முகத்த ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க அக்கா அவர் சொன்னது கேட்டியா அப்பாவை பழக்கி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்காக்கா கேட்டண்டா பாலு ஐயா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஐயா சொல்லுங்க என்ன பண்ணனும் எங்ககிட்ட சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னா கீர்த்தி அப்போ அம்பிகா இப்படி சொன்னா எவ்வளோ நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க சொல்லுங்க ஐயா நாங்க என்ன பண்ணனும் சொல்லுங்க நாங்க செய்யறோம் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொன்னா அம்பிகா அப்போ சுப்பையா நம்ம ஊருக்கு கிழக்கு திசையில போனோம்னா அங்க என்ற ஒரு செடி இருக்கும் அதோட இலைகளை பறிச்சிட்டு வந்து இவருக்கு கொடுத்தா இவர் குணமாயிடுவாரு ஆனா கிழக்கு திசையில இருக்கிற ஆத்த தாண்டி போயி அந்த சஞ்சீவினி மூலிகைய பறிச்சிட்டு வர்றதுன்றது அவ்வளவு சுலபம் இல்ல ரொம்ப ஆபத்தான விஷயம் சுப்பைய சொன்னது கேட்டதும் முடிவெடுத்த கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அந்த மூலிகை எடுத்துட்டு வரதுக்காக கிளம்பிட்டாங்க அம்பிகா விருப்பப்பட்டதும் அதுதான் மூலிகை எடுத்துட்டு வரதுக்காக சின்னதா துளை இருந்த ஒரு படகுல போனாங்க கீர்த்தியும் பாலுவும் அந்த படகுல துளை இருக்கிறத அவங்க பாத்திருந்தா இந்நேரத்துக்கு கதையே வேறதான் ஆனா அவங்க அப்பாவுக்கு மூலிகை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கற அவசரத்துல அவங்க அத கவனிக்கல அப்படி ஒரு துளை இருந்த அந்த படகுல ரெண்டு பேரும் பயணம் பண்ணிக்கிட்டு கீர்த்தி பாலு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா நம்ம இந்த மூலிகையை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் சுப்பையாவுக்கு ஒரு பெரிய பரிசா கொடுக்கணும்க்கா ஆமா பாலு கொடுக்கணும் அக்கா நம்ம அப்பா மறுபடியும் நம்ம கிட்ட பேசுவாருன்னு நாம நினைச்சு கூட பாத்தது இல்லலக்கா ஆமாண்டா பாலு அம்மாவை கூட்டிட்டு போய் கடவுள் நமக்கு பெரிய துரோகத்தை செஞ்சாரு இப்போ இந்த மூலிகையை கொடுத்து அப்பாவை நம்ம கூடவே வச்சிருக்க போறாரு இப்படி அப்பா மேல இருக்கிற பாசத்துல அப்பா பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவர பத்தியே நினைச்சுக்கிட்டு படகுல அந்த மூலிகை கிடைக்கிற இடத்துக்கு அவங்க போய்கிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்குள்ளேயே அந்த படகுக்குள்ள தண்ணி வரவும் ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் கீழே இறங்கும் போதாவது அத கொஞ்சம் சரியா கவனிச்சிருந்திருக்கலாம் ஆனா அப்பா மேல இருக்கிற பாசம் கீர்த்தி பாலுவ எங்கேயும் போக விடாம எதையும் யோசிக்க விடாம செஞ்சது கீர்த்தி பாலு அந்த காட்டுக்கு போய் அந்த மூலிகை எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவர் சொன்ன அந்த மூலிகை ஒரு இடத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த மூலிகைய பார்த்ததும் கீர்த்தி பாலு ரொம்ப சந்தோஷமா அதோட இலைய பறிச்சுக்கிட்டு வேக வேகமா படகு பக்கத்துல வந்தாங்க ரெண்டு பேரும் படகுல ஏறினாங்க அப்ப படகுல இருந்த தண்ணிய பார்த்ததும் பாலு கீர்த்திகிட்ட இது என்னன்னு கேட்டான் ஆனா கீர்த்தி வேற ஏதோ ஒரு யோசனையில இருந்தா மூலிகை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்கும்போது படகுக்குள்ள முழுசா தண்ணி வந்துருச்சு அப்போ பாலு அக்கா இந்த தண்ணிய கவனிச்சியா நாம போக போக இதுல தண்ணி அதிகமாய்கிட்டே இருக்கு அப்பதான் கீர்த்தி கவனிச்சா அந்த படகுல ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்டை வழியாதான் தண்ணி படகுக்குள்ள வருதுன்னு கவனிச்ச கீர்த்தி ஒரு நிமிஷம் ரொம்பவே பயந்து போயிட்டா கீர்த்தி அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க ரெண்டு பேரும் சத்தம் போட்டு கத்துக்கிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ள இருந்து ஒரு முதலை வெளியே தன்னுடைய தலையை நீட்டி காட்டுச்சு அத பார்த்ததும் கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் பயங்கரமா பயந்தாங்க அப்ப பாலு அக்கா இப்ப நம்ம ரெண்டு பேரையும் காப்பாத்துறது யாரு இந்த படகுல ஒரு ஓட்டை இருக்கு அது தெரியாம நம்ம ரெண்டு பேரும் இதுல ஏறிட்டோம் நம்ம உயிரையும் அப்பா உயிரையும் நாமளே கொண்டுட்டு போக போறோமா இப்ப என்ன பண்றது படகுக்கு கொஞ்ச தூரத்துலதான் அந்த ஆத்தோட கரை இருந்துச்சு ஆனா ரெண்டுத்துக்கு நடுவுல அந்த முதலை இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த முதல இப்ப அந்த ஓட்டை விழுந்திருக்கிற படகுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அக்கா தம்பி ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாலும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் இங்கிருந்து எப்படி வெளியே போறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அம்பிகாவோட புள்ள ராகேஷ் அங்க வந்து ஒரு பெரிய கயிற தூக்கி அந்த படகு நோக்கி போட்டான் அப்போ அந்த கயிற கீர்த்தி பாலு இறுக்கமா ராகேஷ் அந்த படகை இழுத்துக்கிட்டு இருந்தான் படகு முன்னாடி வரும்போது முதலையும் முன்னாடி வந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கயிற ராகேஷ் ஒரு இடத்துல ஒரு கம்பியில கட்டி அங்கேயே குத்தி வச்சான் சிக்கன் பீஸை எடுத்துட்டு வந்து அங்கிருந்த முதலைய பார்த்து அந்த முதலைங்களை நோக்கி அந்த சிக்கன் பீஸ எரிஞ்சான் அப்ப அந்த முதலைகள் எல்லாமே தண்ணிக்குள்ள போயிடுச்சு ராகேஷ் கீர்த்தி பாலு இருந்த படக கயிறு போட்டு இழுத்தான் அப்போ கீர்த்தி பாலு கரைக்கு வந்து சேர்ந்தாங்க எடுத்துட்டு வந்த மூலிகைய வச்சு அப்பாவையும் குணமாக்குனாங்க அம்பிகா அவ பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பையும் கேட்டா அன்னையில பாலு கீர்த்தி ராகேஷ் மூணு பேரையும் தன்னுடைய சொந்த பசங்க மாதிரி பாத்துக்கிட்டா அம்பிகா